வணக்கங்க. மாஸ்டர், நான் சொல்லல, எதிர்கட்சி மாவட்ட செயலாளர் எத்துவாளி கனகசபை இவர்தான். யாருக்கு எதிர்கட்சி? அரசாங்கத்துக்கா இல்ல ஜனங்களுக்கா? ரெண்டுக்கும் தான். என்ன என்ன வீட்டுக்கு வர சொன்னியாம? மன்னிக்கணும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு தெப்பக்குள மைதானத்துல ஆளுங்கட்சியோட மீட்டிங் நடக்குது. நீங்க அங்க வந்து சோடா பாட்டு வீசணும். எதுக்குண்ணா? எதுக்கு வீசுவியோ ஏன் வீசுவியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது பணம். அத கரெக்டா எண்ணி வச்சுட்டீனா உன் தலைய வேணாலும் சீவி உன் கையில கொடுத்துடுற. தம்பி, ஏன் பயப்படுற? என் தொழில் தர்மத்தை தானே சொன்னேன், அதுக்கு 8000 ரூபாய் செலவாகும். 8000 என்னங்க? பளிச்சுன்னு வேலை முடிஞ்சதுன்னா 10000 தான் ஆகட்டுமே. ஏய், இந்த பைரவனை பார்க்க வரவன் அவனோட பணத்திமிர வீட்டுல பூட்டி வச்சுட்டு தான் வரணும். நான் சொல்றதுதான் என் ரேட்டு. அதை குறைக்கவோ ஏத்தவோ எவனுக்கு ரைட்டு கிடையாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அவங்கிட்ட 4000 கொடுத்துட்டு போ. நாளைக்கு கூட்டத்துல பாட்டில் பறக்கும். நல்லது தம்பி. அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டுல போய் படுத்துக்கிற மாதிரி பாக்கி பணத்தை ஏமாத்தின சோடா பாட்டில் உடையாது, உன் மண்டை தான் உடையும். நான் போயிட்டு வர்றேங்க. ஓட்டு கேட்க வந்தாலும் கும்பிடுற, வேட்டு வைக்க வந்தாலும் கும்பிடுற. சேப்ப, என்னங்க உங்களைத்தானே கேக்குது? சொல்லு பையன், ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? கல்யாண விஷயமா இருந்தா பேச சொல்லு, வேற ஏதாவது விஷயமா இருந்தா எழுதி வச்சுட்டு போக சொல்லு, அப்புறமா படிச்சுக்கிறேன். அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே, அந்த கவலை போக்குற நிவாரணிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஏண்டா கிண்டலா பண்ற? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடுறானா? நிவாரணி கண்டுபிடிச்சிட்டேன், மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு கடுப்பு ஏத்தாதரா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, இப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டு அர்த்தம் இல்ல. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, அப்புறம் இடையில நாம இப்படி பேசுறது நியாயம் இல்ல. சீக்கிரமா வெத்தலை பாக்க மாத்தி கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். என்னது மாப்பிளையோட மாப்பிளையோட அப்பாக்குதான் ரொம்ப அவசரமா இருக்கு? அதானே. ஆமாங்க ஐயா, நீங்களும் 4 நாளைக்கு கிளப்பு கடையில சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கும் கஷ்டம் தெரியும். நான் 4 வருஷமா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா. கட்டின பொண்டாட்டிய மகனோட விட்டுட்டு மதுரை மாவட்டம் கருமாத்தூர் கிராமத்துல கல்யாணம் பண்ணிய பிரம்மச்சாரியா கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையா. சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு என் சம்சாரத்தை கொட்டிக்கிட்டு நான் கருமாத்தூர் போக போறேயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிங்க ஐயா. மாப்பிள்ளைக்கா இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்போ வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். மாத்திக்குவோம். பாட்டிலுக்கு 4 சுத்து கூடவே சுத்த சொல்லியிருக்கேன் மாஸ்டர். அவ சுத்துறதுல என்னடா இருக்கு? நாம சுத்தி சுத்தி அடிக்கிறதுலதான் நெளிவு சுழிவு இருக்கணும். தம்பி வணக்கம். வணக்கம் இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மீட்டிங்ல சோடா பாட்டில் வீச வேணாம். வேண்டாமா? ஆமாங்க, அந்த மீட்டிங்ல நானே பேச போறேன். அடுத்த கட்சி மீட்டிங்ல நீ எப்படியா பேச போற? இப்ப நான் அந்த கட்சியில சேர்ந்துட்டேன்ல. அந்த கட்சியில சேர்ந்து என்ன குழப்பற? நிஜம்தாங்க தம்பி, அந்த கட்சியில என்ன சேர்த்துக்கிட்டு மாவட்ட தலைவரா பதவி கொடுத்திருக்காங்க. நான் என் மனச மாத்திக்கிட்டேன், நீங்களும் மாத்திக்கங்க, குடிசைய மாத்திருவோம். யோ, கட்சியை மாத்துறது உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா பணம் வாங்கின பிறகு முடிவை மாத்தணும்னா என்னால முடியாது. தம்பி, இதுதான் உங்க முடிவா? 7 மணிக்கு வந்து பாரு. டேய், இந்த பாட்டில் நான் ரெடி பண்றேன். மீதி பணம் 4500 வாங்குறீங்களோ? பாதிய வாங்கின எனக்கு மீதிய வாங்க வழி தெரியும்டா பேட்டா. உயிர் மேல ஆசை இருந்தா சாயங்காலம் மீட்டிங்க்கு வராத. போயா போயானா? என்ன வாத்தியார, ஒரு காக்கா குருவிய கூட காணும், நாம தொழில் சுத்தமா வரப்போறோம்னு இவனுக்காக தெரிஞ்சு போச்சா? ஏண்டா, மீட்டிங் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு சார். இன்னைக்கு மீட்டிங் இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. அதேற என்ன உங்களுக்கு தீர மரியாதையில தான். சரி, வந்துட்டோம், தொழில சுத்தமா செய்வோம். ஏண்டா அதேற,
ராகாலாம் எமகண்டெல்லாம் போயிடுச்சா? அமிர்த யோகமே நடக்குது, ஆரம்பிச்சிடலாம். சரி ஆரம்பிச்சு. டேய் எடுங்கடா பாட்டில. சரி வச்சறா. ஆனா புத்திமதி யாராவது ஒருத்தரால் தான் தர முடியும், அத நானே தரலாம் வந்திருக்கேன். தம்பி கல்யாணங்கிறது பெரிய விஷயம். அது என்ன விஷயம்னு கால போக்கில நீயே தெரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயலுக்கும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ங்கிற மாதிரி 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும். இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு. என்ன சார், இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுவே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களே? இல்லம்மா, என்னோட அனுபவத்தை சொல்றேன். புருஷன பொண்டாட்டியும் பொண்டாட்டிய புருஷனும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு? நான் இல்லீங்க, பெரியவங்க. அதனால இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மதுரைக்கு போறேங்க. அப்போ மதுரையில உங்களுக்கு ஹனிமூனா? அட போங்க. ஏண்டா வாசு, உங்க அப்பா உங்க அம்மாவை மதுரை கூட்டு போறதுக்கு ஏண்டா இப்படி பேயா அலையறாரு? தேங்காய் பழம் கொடுங்க. 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? என்னம்மா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா? அதுதான் மொய்ப்பணத்தோட வந்துட்டீங்க போல் இருக்கு. காலங்காத்தால 100 ரூபாய் நோட்டுக்கு எவங்கிட்ட மாதிரி சில்லற இருக்கும்? பாத்து கொடுங்க. பாத்து குடுக்கறதாவது பாக்காம குடுக்கறதாவது வியாபாரம் ஆகலாமா? பக்கத்து கடையில ஏதாவது வாங்கிட்டு சில்லறையா மாத்தி கொண்டாங்க கொண்டாங்க. ₹100 சில்லற இருக்கா? 100 ரூபாய்க்கா? ஆஹா, டிக்கெட் வாங்கினாதான் சில்லற. ராட்டு சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? வேற என்ன பண்ண முடியும்? வருத்தா திங்க முடியும். வச்சுக்கோங்க, அடிச்சா நம்பர் வரும், பணத்தை வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல பெட்டிக்குள்ள மடிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. சரி சரி, வேதம் வந்த போதும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்க. ₹100 சில்லறைக்கு ₹6 கமிஷனா? சரி சரி, சில்லறை கொடு. வீடெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. என்ன போங்க மாமா. அம்மாடி, நான் போயிட்டா நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நின்னு போயிடுமா? ஆமா, பஸ்ல உன் புருஷன் கண்ணத்துல அரைஞ்சியாமே. பஸ்ல நடந்த தகராறு பையன் என்கிட்ட சொல்லிவிட்டான்ல? அது வந்து மாமா வந்து எது தெரியாம நடந்து போச்சு. தப்பு இல்லங்கறேன். உன் மாமியா காரிய நான் எங்க வச்சு பாத்தேங்கற? பஸ்லதான். ஆமா, அது வந்து அதாவது 1940. அடியே இங்க வாடிங்க. ஆமா, உன்ன நான் பஸ்ல வச்சு பார்த்தது 47 48. என்னங்க இது, 18 பார்த்தது? உன் வயச கேக்கலடி, வருஷத்தை கேக்குறேன். 47 48. என்ன எழவோ? எழவு இல்லடி, 7 47. அப்பனா
கருமாத்தூர்ல இருந்து மருதைக்கு போக சிட்டி பஸ்ல ஏறினேன். அப்பெல்லாம் நயா பைசா கிடையாது. ஆனாதான் 16 அணா 1 ரூபா. ஏப்பா அத பத்தி பேச உங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதா? புத்த சில்லறையா இருக்கீங்களே. அடே என் மருமகளோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பய குறுக பேசக்கூடாது. சிவ பூஜையில கரடி மாதிரி பூந்துகிட்டு அவனையே மையறீங்க. அம்மாடி பஸ்ல கண்டக்டர் கிட்ட சீட்டை வாங்கி சீட்ல உட்காந்தேனா எழுத்தா மாதிரி உன் அத்தக்காரி கடஞ்செடுத்த வெண்ணை மாதிரி வெள்ள வெளியேறுனு உட்கார்ந்துருந்தா. யாராவ எரும செவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாளே, இவ என்ன தத்திங்கிறான்னு பார்த்தா காலு கடியில தயிர் கூட. அதுக்கப்புறம் நீங்க தயிரை வாங்கினது, வாங்குறப்ப கைய தொட்டது, அதுக்கு எங்க அம்மா உங்க கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன். நீ வா. இந்த மனுஷன் எப்பவும் இப்படிதாமா நேரம் காலம் தெரியாம மசக்கக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ போமா. ராதா அம்மா எல்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்கல்ல? ஒண்ணு சொல்லலையே. ஏன் ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அது இல்லம்மா, புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அமைச்சாங்கல்ல. ஓ அதுவா? வந்து மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், அத்தை என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும். அது இல்லம்மா, உன் புருஷனை பத்தி. உன் புருஷன் ஒரு அசடு, நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கான்னு சொன்னாங்க. போமா தாயே போ. போச்சு, மருமகளும் விவசாய கட்டு இருக்கா. அம்மா ராதா பயலுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும், ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. ஐயோ நிஜமாவா? ரெண்டாவது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேட்கணும்னு எழுதிருக்க. பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 9வது பக்கம் பாக்குறேன். கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைகிறாள்னு எழுதியிருக்கு. ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோபத்தை இடுப்புல வச்சுட்டானே கடவுள். அதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இரு, 40வது பக்கத்துல பால் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான், அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புஸ்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. ஏன் 80வது பக்கத்துல என்ன எழுதியிருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது. அடியே இங்க கொஞ்சம் வாடி, இத ஊத்தண்டி. ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களே. ஏன் நை நைன்னு கத்துறீங்க? என்னங்க இதையா குடிச்சீங்க? ஏண்டி கத்துற? நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்? இதத்தாண்டி குடிச்சேன். ஐயோ இதுக்கு நாயிலுங்க, இதையா குடிச்சீங்க? டேய் வாசு, உங்க அப்பா என் வாயில மண்ணள்ளி போட்டுட்டாருதா, நாயில குடிச்சிட்டாருதா? ஓடி வாயண்டா, ஓடி வாயண்டா. டேய் வாசு, சீக்கிரம் வாயண்டா. பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என் குடல யாரோ அமைக்கி புரியாம இருக்க. ஐயா நான் செத்துருவா போல இருக்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. உன்னை என்ன காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாரு, நல்லாதானே இருக்காரு. பின்ன என்ன, எங்க பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்தாரோ? ஏண்டா நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்க? புருஷ மேல இருக்கிற அக்கறை உன் புள்ள மேல இல்லையம்மா.
கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காரு இந்த நேரத்துல? கட்டில்ல ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு, எல்லாம் நேரம். சும்மா இருக்கீங்களா? பாத்து கண்ணா, நீ ஏண்டா கஷ்டப்படுற? நீ போய் தூங்கு. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தாங்குள்ளி பாரு, அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு.